தானும் குழந்தை திருமணம் தான் செய்துள்ளேன் என கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி மீது தமிழக அரசு ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கே பாலகிருஷ்ணன், நாட்டில் பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஒன்றிய அரசு அவர்களை பாதுகாக்காமல் மெத்தன போக்குடன் இருந்து வருவதாக கடிந்துரைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பொது சிவில் கோட் சட்டத்தை நிறைவேற்றுவோம் என அக்கறையோடு உள்ள பாஜக 15 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வடிவை மேலவையில் நிறைவேற்றப்பட்டு கிடப்பில் போட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். தானும் குழந்தை திருமணம் செய்து கொண்டவர்தான் என கூறியுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி மீது தமிழக அரசு ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் தெய்வத்தை வழிபடும் வழிபாட்டு தலம் என்பது மாதிரி ஒரு வன்முறை கூடாரமாக மாறும் போக்கு வருகிறது என தெரிவித்துள்ள அவர், தில்லை நடராஜர் ஆலயத்திற்கு தனி சட்டம் இயற்றி அரசு நேரடியாக கையகப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நானும் குழந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டோம் தான் அப்படிங்கிறாரு. ஆளுநரே குழந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கனால என்ன அர்த்தம் அது அப்படின்னா, குழந்தை திருமணத்தை முழுக்க முழுக்க நியாயப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் அவர் செய்கிறார். என்னை கேட்டால் குழந்தை திருமணத்தை செஞ்சுக்கிட்டேன்னு இப்போ வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய ஆளுநர் மீது ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போடக்கூடாது, போடுவதற்கு ஏன் முயற்சிக்கக்கூடாது என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு தவறு எப்போது நடந்தாலும் தவறு தானே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொலை செஞ்சேன்னு இப்போ ஒருத்தன் சொன்னான்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சே இப்போ தப்பு இல்லைன்னு யாரும் வழக்கு போடாமல் இருக்க முடியுமா?